மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தால் மருத்துவ பொருட்கள் பல சேதமடைந்திருக்கின்றன. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிற நிலையில் தற்பொழுது பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் மருத்துவ பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. அது குறித்த அண்மை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின் சொல்லுங்க, இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? இதனால் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லையா? விரிவான தகவல்கள் சொல்லுங்க. கண்டிப்பா கார்த்திகா, அதாவது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவமனையுடைய முதல்வர் வனிதாவின் அலுவலகத்திற்கு மாடியில் இருக்கக்கூடிய 226வது வார்டு என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி வார்டு பகுதியில் சற்று நேரத்துக்கு முன்பாக திடீரென தீப்பற்றியது. தீப்பற்றியதில் பிளாஸ்டிக் சர்ஜரி வார்டு பகுதியில் மலமளவுலாம் அந்த தீயானது அடுத்தடுத்து பரவ துவங்கியது. பிளாஸ்டிக் சர்ஜரி வார்டு என்பதால் அந்த பகுதியில் அவர்கள் சிகிச்சைக்காக நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் தீ பற்றிய நிலையில் உடனடியாக அந்த பகுதியில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த சுமார் 20க்கு மேற்பட்ட நோயாளிகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படாத நிலையில் அவர்கள் வெளியே சிகிச்சைக்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தீயை அணைக்கக்கூடிய பணியானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீ பற்றியதற்கான காரணம் இதுவரை தெரிவிக்காத நிலையில், அதாவது மின்கசிவு என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டது, ஆனால் அதற்கான அறிகுறிகள் இல்லை என்று தற்பொழுது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக தீயை அணைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் தீப்பிடித்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசாரும் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக தீயை அணைத்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிற வார்டுகளுக்கு, ஏனென்றால் 226, 27 என 23 என மிக முக்கியமான சிகிச்சை பெறக்கூடிய அந்த பகுதிகளாக நூற்றுக்கணக்கான நோயாளிகள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறக்கூடிய பகுதி, எனவே உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து பிற நோயாளிகளை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் மருத்துவமனை நிர்வாகம் இறங்கியிருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பகுதியில் இருந்த அந்த 20 மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் முதல்கட்டமாக அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கே மாற்று ஏற்பாடு செய்ய முடியாத நிலையில் எஞ்சியிருக்கக்கூடிய நோயாளிகளை வெளியேற்ற முடியாது. எனவே உடனடியாக தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வாகனம் உடனடியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, ஸ்டாலின், ஏற்கனவே இந்த மதுரை அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஆக்சிஜன் கிடைக்காமல் 3 நோயாளிகள் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்நிலையில் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டி காமிக்குதா? கண்டிப்பா கார்த்திகா, ஏற்கனவே பல்வேறு குறைபாடுகள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பத்து மட்டும் இருக்கிறது. அந்த நிலையில் தான் தற்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஏற்கனவே சமையல் உள்ளிட்ட விஷயங்கள் நடைபெறுவதாக நாம் ஏற்கனவே மீன் விற்பனை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை கூட ஒளிபரப்பியிருந்தோம். அப்பொழுது தீன் வனிதா உள்ளே சமையல் நடப்பதாக ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். இது போன்ற செயல்கள் எல்லாம் இதுபோன்ற பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்தில் நடைபெறுவது தவறான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற தீ விபத்திற்கு அரசு நடவடிக்கைகளும் தற்பொழுது அந்த போய் வெளியில் இருக்கக்கூடிய நோயாளிகளிடம் அந்த விபத்தை நாம் கேட்கலாம். என்ன நடந்துச்சீங்க சொல்லுங்க. எல்லாரும் உயிருக்கு போராடி இருக்கிறார்கள், எல்லா பெட்ல இருக்காங்க. ஆனா இது தன் பயம் எல்லாத்துக்கும் உண்டாயிட்டு, இங்க என்ன நடந்த சம்பவம்னு தெரியாது யாருக்கும். ஆனா உள்ள என்ன சம்பவம்னு தெரியவில்லை வெளியே இருக்க மக்களுக்கு. ஆனா இப்ப உயிருக்கு போராடி இருக்கவங்க ரொம்ப மனப்பயத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அதான் தெரியும். அது 1000 கணக்கில் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. என்ன பெரிய ஆஸ்பத்திரி, மதுரையில் பெரிய ஆஸ்பத்திரி இல்லையா? மக்களுக்கு எல்லாமே பெரிய ஆஸ்பத்திரி இல்லை. நம்ம இங்கே தானே மதுரைன்னு எடுத்துக்கிட்டாலும் இதானே பெரிய ஆஸ்பத்திரி. இப்போ எனக்கு திருநெல்வேலி, திருநெல்வேலி நான் மதுரை ஆஸ்பத்திரி தான் வந்திருக்கிறேன். இங்கே தான் அனுப்பியிருக்கிறாங்க. இனி உயிர் நல்லா காப்பாற்றுனாங்க, நல்லா பார்த்தாங்க. ஆனால் பராமரிப்பு கம்மியாக இருப்பதனால் இது நடந்த சம்பவமாக இருக்கலாம். இல்லைன்னா அங்கங்கே உயிருக்கு போராடிட்டு தள்ளி தள்ளி இருப்பாங்க. அது என்னன்னு தெரியவில்லை. யாராக இருக்கு எங்கே என்ன இருக்குன்னு தெரியவில்லை. அணைச்சிருப்பாங்க, நாங்கள் வெளியே நிற்கிறோம், எனக்கு புரியலை. ஆனால் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்க, உள்ள எல்லாரும் இருக்கிறாங்க, அதிகாரிகள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. ஓடுங்க நாங்கெல்லாம் எங்கள் பிள்ளைய தூக்க முடியாமல் பெரிய தவிப்பா தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பொறுங்க பொறுங்க ஆளுக எல்லாம் வந்துருவாங்க, பயப்படாமல் இருங்க இருங்க அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சுன்றதே தெரியலை எங்களுக்கு. எங்களுக்கு அப்படியே உயிருக்கும் உடலுக்கும் ஒன்றுமே முடியலை, செயல்படுத்த முடியலை. அந்த அளவுக்கு இருந்துச்சு. டாக்டர் வீட்டு எல்லாருமே தப்பிங்கப்பா, என்ன ஆச்சுன்னே தெரியலை, ரொம்ப இதாக இருக்குது, கிளம்புங்க கிளம்புங்க. நாங்கள் பாதி பேர் கிளம்பிட்டாங்க, பாதி பேர் நடக்க முடியாதவங்களையெல்லாம் தூக்க முடியாமல் நாங்கள் ரொம்ப தவிப்பில் இருந்தோம். அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் இருங்கப்பா, பேசாமல் இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உடனே ஆளுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க.
எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. நாங்கள் எல்லாரும் பெட்டில் இப்போதான் சாப்பிட்றதுக்கு உட்காந்தான், உட்காந்த உடனே பெரிய இதாயிருச்சு, ஒரே புகையும் இதுவும் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்றது அதுக்குள்ள தெரியல. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் பல மின் சாதனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. உயிர் சேதம் ஏறும் ஏற்படவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்கினார் செய்தியாளர் ஸ்டாலின்.